ஃபஸ்ட்டு மாகாளி கிழங்கை தோல் சீவிக்கிட்டு தோல் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு இந்த தோல் எடுத்துட்டு இந்த நடுவில் சென்டர் பார்ட் இருக்குது இதையும் எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு நறுக்கி துண்டு துண்டாக போட்டுக்கணும். இது வந்து சீக்கிரம் ஆக்சிடேஷன் ஆகிடும், இது அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போது நான் இந்த மாகாளி கிழங்கை மோர் இந்த மோர் இந்த மோர்லே உப்பு பொடி இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த மாகாளி கிழங்குக்கு என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இதில் தயிரில் லைட்டாக தயிர் கொஞ்சம் மோரும் இல்லாமல் தயிரும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பதத் தயிரில் உப்பு போட்டு இதை வந்து 2 டேஸ் நான் ஊற வச்சுருக்கேன் இந்த மாகாளி கிழங்கை. ஸோ இதில் தான் ஊற வச்சு காமிச்சேன். ஊற வச்சதை நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் கண்ணாடி பாட்டிலில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட என்னென்ன போடலான்றது பார்க்கலாம். வரமிளகா, நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும் போதும். கொஞ்சம் கடுகு அதிகமான எடுத்து வச்சுடுங்க. சேம் இதே தான் மாவு எடுக்கும் நம்மளுக்கு ப்ரொசீஜரு. இப்போ இந்த மாகாளி கிழங்கு தண்ணி இந்த அதாவது இந்த மோர் மோரே வச்சு இதை மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து ஸோ இப்போ அரைச்சாச்சு. இப்போ அந்த கடுகும் அந்த வரமிளகாவும் நல்லா அரைச்சிக்கிட்டேன் மிக்சியில் போட்டு அந்த மோர் வச்சு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஆல்ரெடி உப்பு மோர் மஞ்சள் பொடி சேர்த்துன இந்த மாகாளி கிழங்குல இந்த ஊற வச்ச மாகாளி கிழங்குல இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போவுமே ஊறுகாய்க்கு கை வைக்காமல் அரைக்கிறது கை வைக்காமல் இது பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மோர் ஒன்றுமே ஆகாது, இது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ் இந்த மாகாளி கிழங்குல ஊறணும் மோர். இது வந்து எங்கள் வீட்டில் பண்ணுற மெத்தடு. ஸோ இது டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணுவாங்க, இதில் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு தண்ணியே விடக்கூடாது, இந்த இதிலே வச்சு இது பண்ணிக்கணும். இந்த அரைச்ச கடுகு வரமிளகா வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா சேர்த்திக்கலாம். ஸோ இப்போது இதை ஜஸ்ட்டு ஷேக் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மாகாளி கிழங்கு ஊறுகாய் ரெடியாச்சு. ஸோ 1/4 கிலோ மாகாளி கிழங்குல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடணும். இதை இப்படியே வச்சுட்டா இது ஒன்றுமே ஆகாது. ஸோ இது நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இந்த மாகாளி கிழங்கு ஆல்ரெடி சொன்னேன் நான். இதை அப்படியே நம்ம வேணால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வச்சுக்கலாம், வருஷ கணக்கில் ஆனாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாகாளி கிழங்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ், நிறைய மெத்தட் இருக்குது, இதில் இதுவும் ஒரு மெத்தடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1/4 கிலோக்கு இந்த பாட்டில் ரொம்ப வந்திருக்கு, ப்ளஸ் இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் மாகாளி கிழங்கு. ஸோ அந்த அரைச்சது ரெண்டுத்துலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாகாளி கிழங்கு ஊறுகாய் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.